நான் தற்கொலை பண்ணிப்பேன். மிரட்டுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண. உன்னை பார்த்து பயப்படுற ஆளு நான் கிடையாது. திரும்பவும் கண்டிப்பா என் வாழ்க்கையில உன்னை ஏத்துக்க மாட்டேன். வாதாஷா வீட்டுக்கு போலாம். இந்த சாவி சில்யா, எதுக்கு நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க? மது, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையாரு. இந்த நமிதால எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. பார்ட்டில எல்லாருக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். அவனால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது தாஷா? மது, எனக்கு உன்னோட கோவம் நல்லா புரியுது. ஆனா நீயும் கொஞ்சம் யோசி. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பிரேக்அப் ஆச்சு இல்லையா? நீ இப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாத விஷயத்த அவனால ஏத்துக்க முடியாம இருக்கும். எல்லாம் பசங்களோட பிரச்சனையும் இதுதான். பட் ஐ எம் டெல்லிங் யூ தாஷா, இதுக்கப்புறம் அவன் என்ன மிரட்டவோ நெருங்கவோ முயற்சி பண்ணானா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நேரா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இங்க பாரு மது, நம்மை தந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். அந்த மாதிரி அவன் எதுவும் பண்ணலனா நீ போலீஸ் கிட்ட போக வேண்டிய நிலைமையும் வராது. ஓகே, இன்னைக்கு பார்ட்டில டான்ஸ் அடிக்ட் இருந்ததுனால ரொம்ப தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். தாஷா, ஆ, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? ஆ, இப்ப வேண்டாம். இப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு பேசலாம். எதையும் நினைச்சு டென்ஷனா இருக்கல்ல? இல்ல இல்ல தாஷா, டென்ஷனான விஷயம் எதுவும் இல்ல. ஆனா உன்னுடைய பெயிண்டிங்க பத்தி பேசணும். நாளைக்கு மார்னிங் பேசலாம். சரி, குட் நைட். குட் நைட். நீங்க பேசுங்க. ஹலோ சிஐடி, மேல் ரூம்ல இருக்கா? கொஞ்சம் கவனமா இருங்க. ஜன்னலும் கதவும் உள்பக்கமா லாக்ல இருக்கு.
சார், இங்க யாருமே இல்லையே. ஆமா சார், இங்க யாருமே இல்ல. ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு. எந்த பொருளும் உடைஞ்சதுக்கான அடையாளமும் இல்ல. தாஷா உள்ள வர சொல்லுங்க. தாஷா, இங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மதுவ மதுவ கொன்னுட்டாங்க. இந்த மது யாரு? மது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நாங்க ரெண்டு பேரும் நைட் கிளப்புக்கு பார்ட்டிக்காக போயிருந்தோம். நைட் ஒரு மணி போல வீட்டுக்கு வந்தோம். அவளோட ரூம்க்காவ போயிட்டா. அதுக்கப்புறம் என்னை காப்பாத்துங்கன்னு அவ கத்துனா. ரெடி, வெளியே போய் செக்யூரிட்டி கார்டு கிட்ட விசாரிச்சுட்டு வா. தாஷா, மதுவ தாக்குனவனா நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் மது கத்துற சத்தம் மட்டும்தான் சார் கேட்டேன். ஆனா என்னால அவளை காப்பாத்த முடியல. ஆனா தாஷா, இங்க வீட்லயும் யாரும் இல்ல, மேலையும் யாரும் இல்ல, ரூம்ல யாரும் நுழைஞ்ச மாதிரியே இல்ல. அப்புறம் மதுவும் இல்ல. மது எங்க போனா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? நானே அவ கத்துற சத்தத்தை கேட்டேன் சார். என்ன நம்புங்க, நான் சொல்றது உண்மை. சரி, மது கத்துறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள யாராவது வந்ததை நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் ஹெட்போன்ஸ் போட்டுட்டு மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். யாரும் வீட்டுக்குள்ள வரதை நான் பார்க்கல. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நீ எங்க இருந்த? மியூசிக் கேட்டுக்கிட்டே நான் சோஃபாலேயே தூங்கிட்டேன். ஆனா மது கத்துற சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு ரூம் கிட்ட ஓடி போனேன். ஆனா கதவு உள்பக்கமா லாக்கா இருந்துச்சு. கதவு லாக்கா இருந்ததா? ஆனா நாங்க மேல போகும்போது கதவு திறந்து தான் இருந்தது. அதோட ரூம் குள்ளேயும் யாரும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? நானே அவ கத்துற சத்தத்தை கேட்டேன் சார். மது அவளோட ரூம்ல இல்லன்னா வேற எங்க போயிருப்பா? சரி, உங்க ரெண்டு பேரை தவிர இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, இன்னொரு பொண்ணு இருக்கா. யார் அவ? இப்ப எங்க இருக்கா? ஆலியா, நானும் மது அவ நாங்க மூணு பேர் தான் இங்க இருக்கோம். ஆனா அவ இப்ப லீவுக்கு மணாலிக்கு போயிருக்கா. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. யார் மேல? நமித் மேல. இந்த நமித் யாரு? மதுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவனை எதுக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க? பார்ட்டியில நமித்க்கும் மதுக்கும் சண்டை நடந்துச்சு. நமித் ரொம்ப கோவமா இருந்தான். இந்த நமித் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும். வின்ஃபோர் அபார்ட்மெண்ட்ஸ், 10th ஃப்ளோர். நமித் அப்புறம் மதுவோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். குட். நிக்கல், நீ ஒன்னு பண்ணு, இந்த நமித்தோட வீட்டுல போய் விசாரிச்சு பாரு. சார். அப்புறம் ஸ்ரேயா, நமித் மதுவோட போட்டோஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவி. யா சார். மதுவோட உயிர் ஆபத்தில் இருக்கு. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சார், இந்த நமித் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் மதுவை கிட்னாப் பண்ணிருக்கான். நாம வருவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிக்க முயற்சி பண்றான். அவனால எங்க தப்பிச்சு ஓட முடியும்? நம்ம கையில கூடிய சீக்கிரமே அவன் மாட்டுவான் பாரு. சரி, இப்ப அவன் கேர் ரோட் பக்கம் திரும்பிட்டான். என்ன, எவ்வளவு தூரத்துல இருக்கான் சார்? 100 மீட்டர்ஸ் தான் சார். சார், சிக்னல் இந்த பக்கம் தான் காட்டுது. இந்த ரோட் தான். இப்படியே போங்க சார். சார், இங்க இருந்து ரைட் எடுத்துக்கோங்க. சார், நமித் இந்த ஆட்டோல தான் இருக்கோம். வெளியே வா. சார், என்ன சார் பண்றீங்க? சிஐடி ல இருந்து வந்திருக்கோம். சொல்லு, மது எதுக்காக கடத்தின? என்னது, மதுவை கடத்திட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. மதுவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? சொல்லு, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆனா நான் அவளை கிட்னாப் பண்ணல. அப்புறம் எதுக்காக பார்ட்டியில கத்திய காட்டி அவளை மிரட்டினேன் சொல்லு. ஆமா சார், நம்புங்க, நான் அவளை உண்மையா காதலிக்கிறேன். சின்னதா ஒரு சண்டை தான் நடந்தது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீ அவளை கிட்னாப் பண்ணிட்ட. சொல்லு, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? அவ வீட்டுக்கு எதுக்கு போன? ஆமா, நான் போனேன். பின்பக்க இருக்க கதவு வழியா அவளுக்கு புரிய வைக்க போனேன். ஆனா அவ வீட்ல இல்ல சார். அவகிட்ட பேசுறதுக்கு முன் வாசல் வழியா போகாம பின் வாசல் வழியா ஏன் போனேன்? ஏன்னா தாஷாக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் அவளுக்கு முன்னாடி போவேணா நினைச்சேன். அப்ப தாஷா எப்படி உன்ன பாக்கல? வீட்டுக்கு வெளியே அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா, அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். அப்படின்னா நீ போறதுக்கு முன்னாடியே மது காணாம போயிட்டாளா? ஆமா சார், நான் எதுவும் பண்ணல. என்ன நம்புங்க சார். அப்புறம் ஏன் ஊரை விட்டு போற? நான் ஊரை விட்டு போல சார், மதுவை பார்க்க நாசிக்கு போறேன். அவளோட அம்மா அப்பா நாசிக்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட டிக்கெட்டை பாருங்க. மது
மது கிட்ட கடைசி எப்ப பேசின? பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு 12 மணிக்கு பேசின. வேணும்னா என்னோட போனை செக் பண்ணி பாருங்க. அவகிட்ட என்ன பேசின? பேச முடியல சார். போனை தாஷா எடுத்து மது தூங்குறான்னு சொன்னா. இந்த விஷயம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இதுல வித்தியாசமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏனா மது எப்பவுமே மத்தவங்களை கார் ஓட்ட விட மாட்டான். இங்க பாரு. இந்த கேஸ் சால்வ் ஆகற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. புரியுதா? ஹலோ. யா. என்ன? எங்க? சரி. நாங்க இப்பவே வரோம். ஹலோ சார். ஹலோ சார். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். பாடி எங்க இருக்கு? சார் இந்த பக்கம் சார். சார் இது மது. பூர்வி இறக்கமே இல்லாம இவள சாகடிச்சிருக்காங்க. ரத்தம் இன்னும் போயிட்டு இருக்கு. சார் இந்த பக்கமா நான் போயிட்டு இருந்தேன் சார். அப்பதான் அந்த பொண்ணோட பாடியை பார்த்தேன் சார். பாவம் சார், இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. சார் அங்க பாருங்க, அந்த செடியில கூட ரத்தம் பட்டிருக்கு சார். சார் இவ உடம்புல வேற எந்த இடத்துலயுமே காயம் இல்ல. அப்ப ஒருவேளை இவ கொலைகாரனை எதிர்த்து சண்டை போடவே இல்லையோ? ஆமா பூர்வி, இதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவ தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணவே இல்லையா? உடம்புல வேற எங்கேயுமே காயம் இல்லையே. சரி அங்க பாருங்க. சார் சார் இந்த கத்தி சார் இப்ப வரைக்கும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இங்க இந்த கத்தி வேற இருக்கு. அப்படின்னா இங்கதான் கொலை நடந்திருக்குமா சார்? இருக்கலாம் பூர்வி. இந்த கத்தி நார்மலான கத்தி தான். இது கிச்சன்ல யூஸ் பண்றது தான். சார் ஒருவேளை கொலகார இந்த கத்திய மது வீட்ல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? இருக்கலாம் பூர்வி. ஒன்னு பண்ணலாம், இந்த கத்தியவும் பணத்தையும் ஃபாரன்சிக் அனுப்பிடலாம். ஓ, இதுதான் விஷயமா? டாக்டர் சார் என்னாச்சு? ரஜத், இந்த மதுவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா இவளை ரொம்பவே அதிகமா வெறுத்திருக்காங்க. ரஜத், இவ துடிக்க துடிக்க சாகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆமா சார், இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்கான் சார். இதுல இருந்தே அந்த கொலகார இறக்கமே இல்லாதவன்னு தெரியுது சார். அவன் இல்ல ஸ்ரேயா, அவ. என்ன? அவளா? ஆமா அவதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதோ இந்த மதுவோட ரத்தத்துல ரொம்ப அதிகமாவே ட்ரக்ஸ் கலந்துருந்துச்சு. அப்படின்னா சலங்கி சார் மதுவுக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சா? பட் சார், நாங்க மதுவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க மதுவுக்கு இந்த மாதிரி எந்த பழக்கம் இருந்ததா சொல்லவே இல்லையே. ஒருவேளை இப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மதுவோட ட்ரிங்க்ஸ்ல மதுவுக்கே தெரியாம ட்ரக்ஸ் கலந்துருக்கலாம். ஆமா நிச்சயமா. அதுக்கப்புறமா மது தன்னை தாக்க வந்தவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ற நிலைமையிலேயே இல்ல சார். இந்த கத்தியை வச்சுதான் மதுவை கொலை பண்ணிருக்காங்க சார். இதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு? குற்றவாளி யாரும் தெரிஞ்சுதா? சாட்சியும் அவதான், குற்றவாளியும் அவதான். என்ன, தாஷா தான் மதுவை கொலை பண்ணிருக்காளா? இது எப்படி பாசிபிள் சார்? பிகாஸ் தாஷா தான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னா. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கத்தியால தான் மதுவோட கொலை நடந்திருக்கு. இந்த கத்தியில தாஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா தாஷா நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா அவளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் முன்னாடி அவ ஆக்ட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் நமித் மேல பழிய போட்டுட்டான். ஆனா தாஷா எதுக்காக மதுவை கொலை பண்ணணும்? இதுக்கான பதில தாஷா கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவகிட்டே நம்ம கேட்கலாம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மதுவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுதேஷ் சார், எனக்கு நமித் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவ்வளவு கேவலமான வேலையும் அவனை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. மது கொலைக்காரனை பிடிக்கிறது சிஐடியோட வேலை. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. ஆர்ட் எக்ஸிபிஷன் நல்ல வெற்றி அடையணும் தாஷா, நீ அதுல மட்டும் கவனம் செலுத்து. புரியுதா? அட, நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஏதாவது தெரிஞ்சுதா? ஆ, எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. மற்ற விஷயங்களை நீங்க தான் சொல்லணும்.
அம்மா நீங்க யாரு? இவர்தான் என்னோட ஆர்ட் டீச்சர் மிஸ்டர் சுதேஷ். எனக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்கறாரு. சார் நீங்க நமித்தை புடிச்சிட்டீங்களா? மதுவ அவன தான் கொலை பண்ணானே ஒத்துக்கிட்டானா சார்? தயவு செஞ்சு நாடகத்தை நிறுத்துங்க தாஷா. மதுவ கொலை பண்ணது நீங்க தான் தெரிஞ்சு போச்சு. கொலை பண்ணது நமத்துல அது நீங்க தான். பட் ஒரு விஷயம் தாஷா, எங்களை திசை திருப்பறதுக்காக நீங்க நல்லாவே பிளான் பண்ணிருந்தீங்க. நீங்களே அவங்கள கொலை பண்ணிட்டு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை கால் பண்ணி வர சொன்னீங்கல்ல. இது இது உண்மையா இருக்கா சார்? தாஷா எதுக்காக மதுவை கொலை பண்ணணும்? ஏன்னா தாஷாக்கும் மதுவுக்கும் என்ன விரோதம் இருந்துச்சு? உங்க எல்லா கேள்விக்கும் தாஷா தான் பதில் சொல்லணும். பேசாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லுங்க, எதுக்காக உங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணீங்க? என்னால நம்பவே முடியல சார். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு மேடம். நிகில் சார், இந்த கத்தியில தான் மதுவோட கொலை நடந்திருக்கு. இந்த கத்தியில தாஷா உங்களோட கைரேகை பதிஞ்சிருக்கு. என்ன? நீங்க என்ன சொல்றீங்க சார்? நானா? நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட் மதுவ சாகடிக்கணும்? நீங்க எங்க கூட சிஐடி பியூரோக்கு வந்தாகணும். சொல்லு தாஷா, எதுக்காக மதுவை நீ கொலை பண்ண? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நான் மதுவ சாகடிக்கல. நான் சொல்றது உண்மை சார். சரி, நீ சொல்றது உண்மையா இல்ல பொய்யானு இப்பவே தெரிஞ்சிடும். ஸ்ரேயா சார் வாங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாங்க கண்டுபிடிக்க போறோம். உட்காருங்க. தாஷா, இப்ப பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் மூலமா நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். சொல்லு தாஷா, நீ எதுக்காக மதுவை கொலை பண்ண? நீ உண்மையிலேயே மதுவை சாகடிக்கலையா? சாகடிச்சியா இல்லையா? சொல்லு தாஷா, நீ மதுவை கொலை பண்ணியா? இல்ல, நான் மதுவா கொலை பண்ணல சார். சொல்லு ஸ்ரேயா. சார், தாஷா உண்மையதான் சொல்றாங்க. இவ்வளவு அனுப்பிடு. எஸ் சார். சார், இந்த டெஸ்டால இந்த கேஸே குழப்பமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆமா சார், வித்தியாசமா இருக்கு. எல்லா ஆதாரமும் இவளுக்கு எதிராக இருக்கு, ஆனாலும் நிரபராதியா இருக்கா. இது எப்படி பாசிபிள் ஆகும்? சச்சின், காலனியுடைய வாட்ச்மேனை விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் நைட்டு 1 மணிக்கு ஒன்னா வந்ததா சொல்றாரு. ஆமா சார், தாஷா நமக்கு ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணிருப்பா. எக்ஸாக்ட்லி. மதுவை கொலை பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கு அவகிட்ட 1/2 hour தான் இருந்துச்சு. தாஷா நமக்கு ஃபோன் பண்ணது 1:30 மணிக்கு, சரியா?
அப்புறம் மதுவுடைய பாடி நமக்கு ஒரு இடத்துல கிடைச்சதில்ல, அந்த இடம் தாஷாவுடைய வீட்டில் இருந்து 20 மினிட்ஸ் தூரத்தில் இருக்கு. அப்படின்னா வந்துட்டு போகிறதுக்கு, அதாவது தாஷா வந்துட்டு போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆயிருக்கும். என்ன, வந்துட்டு போக 40 நிமிஷம் ஆகுமா? ஆ, அப்படின்னா சார் அரை மணி நேரத்தில் தாஷா எப்படி ஃபோன் பண்ணியிருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி, அரை மணி நேரத்தில் எப்படி அவள் ஃபோன் பண்ணியிருப்பா? கரெக்டா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா, யாரோ பிளான் பண்ணி தாஷாவை மாட்டிவிட முயற்சி பண்ணுறாங்க, மதுவுடைய கொலைப்பழியை அவன் மேலே போட பார்க்குறாங்க. சார் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? நீயே கொஞ்சம் யோசி ஃப்ரெடே, யோசி. சலோங்கேக்கு மதுவுடைய ரத்தத்திலேருந்து ட்ரக்ஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த பார்ட்டியில் மதுவுடைய ட்ரிங்க்ஸில் யாரோ ட்ரக்ஸை கலந்துருக்குறாங்க. சார் இது பாசிபிள் தான், ஏன்னா மது கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தாஷாவும் மதுவும் பப்பில் பார்ட்டி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படின்னா சச்சின், அந்த பப்புக்கு போய் அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு கண்டுபிடி, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். சிஐடியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க, ஏதாவது பெர்மிஷன் ப்ராப்ளமாக இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு மேனேஜர், எங்களை பார்த்ததும் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி சரிங்க? எங்ககிட்ட ட்ரிங்க்ஸுக்கான பெர்மிஷன் இருக்கு சார். எங்கள் கிளப்பில் இல்லீகலாக எந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கும் நடக்கலை. இதை பற்றி நாங்கள் விசாரிக்க வரல, அதுக்கு பதிலாக ஒரு கேஸை பற்றி விசாரிக்க தான் இங்கே வந்திருக்கோம். என்ன விஷயம் சார் சொல்லுங்கள். நேற்று உங்கள் கிளப்பில் ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி நடந்திருக்கு, நாங்கள் அந்த பார்ட்டியோடைய கெஸ்ட் லிஸ்ட்டை பார்க்கணும். ஜஸ்ட் மினிட் சார். இங்கே பாருங்கள் சார், இதுதான் அந்த பார்ட்டியோட கெஸ்ட் லிஸ்ட். சார் இந்த லிஸ்ட்ல ஒரு பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எந்த பேரு? சார் ஆலியா, தாஷாவோட ரூம்மேட். ஆனா தாஷா நம்ம கிட்ட ஆலியா ஹாலிடேக்கு வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாலே, மணாலிக்கு. ஃப்ரெடி அவன் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாரு, ஆலியாவோட நேம் பக்கத்துல லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. ஒருவேளை இந்த நம்பர் இவங்க மூணு பேர் ஒன்னா இருக்கிற அந்த வீட்டோட நம்பரா இருக்குமோ? ஆனா சார் அந்த வீட்டுல லேண்ட்லைன் போனே கிடைக்கலையே. ஒன்று பண்ணு நிக்கில், இந்த நம்பருக்கு இப்போவே ஃபோன் பண்ணு, யார் எடுக்கிறாங்கன்னு பாரு. சார் இப்போ இந்த நம்பர் யூஸ்ல இல்லை. இந்த நம்பர் யூஸ்ல இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை நிக்கில், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்த ஆலியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா சார், நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடியே ஆலியே எஸ்கேப் ஆயிட்டா.
நாம இங்க வரோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தா அப்படிதான் இருக்கு ஃப்ரெடி. ஃப்ரெடி அக்கம் பக்கத்துல போய் ஆலியாவை பத்தி விசாரிச்சுட்டு வா. ஆலியா, ஆலியா, இங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் ஆலியா தான் வரைஞ்சாளா? சார் சொல்லு ஃப்ரெடி. பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்களுக்கோ ஆலியாவை தெரியல. இந்த வீடு பொதுவாவே பூட்டி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓ, எதுவுமே தெரியல. ஆலியாவோட போட்டோ கூட இங்க இல்ல. ஒரு விஷயம்தான் புரியல சார், ஆலியா தாஷா மது கூட இருந்திருந்தா அவளுக்கு எதுக்கு இந்த வீடு தேவைப்பட்டுச்சு? அப்படின்னா அவ பெயிண்ட் பண்றதுக்காக தான் இங்க வருவாளா? ஒருவேளை ஆலியா இந்த வீட்டுல தங்கலனா, அப்புறம் எதுக்காக நைட் கிளப்ல கெஸ்ட் லிஸ்ட்ல இந்த வீட்டோட நம்பரை கொடுக்கணும்? தாஷா தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க தாஷா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் கொலை பண்ணிடுவான். இது பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க இருப்போம். சீக்கிரம் வாங்க. தாஷா, நான் தான், நீங்க பயப்படாதீங்க. நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க மட்டும் வரலனா இன்னைக்கு எனக்கு என்ன விடல் நடந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன இது, உங்க கையில எப்படி இவ்வளவு காயம் வந்துச்சு? நீங்க முதல்ல வாங்க. எங்க? ஹாஸ்பிடலுக்கு தான், வேற எங்க? வாங்க. அந்த கொலகார என்ன சாகடிக்கிறதுக்கு அங்கேயே வந்துட்டானோ? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும். கவலைப்படாம வாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கான திங்ஸ் எடுத்துட்டு வா. ஹலோ டாக்டர் சார், தாஷா இப்போ எப்படி இருக்கா? இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால ஃபர்ஸ்ட் இவங்க தூங்குறதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்க. இப்போ இவங்க காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நான் பார்க்கலாமா? ஷூர், தேங்க்யூ. சார், இவ்வளோ ஆலியா தான் தாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை சச்சின், என்னால் அடித்து சொல்ல முடியும் இவளோட இந்த காயத்துக்கு ஆலியா காரணம் கிடையாது. இவளே இவளை காயப்படுத்திக்கிட்டா. என்ன, எனக்கு புரியல சச்சின். ஒன்று, தாச்சா தன்னைத்தானே ஏதாவது ஒரு பொருள் எடுத்து தாக்கியிருக்கணும், இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்கணும். அதாவது இவ எங்கேயாவது விழுந்திருக்கலாம். தாஷா விழுந்தாலா இல்லை விழ வச்சாங்களான்னு அவ வீட்டுக்கு போனாதான் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். இந்த காயத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடு முழுக்க நல்லா செக் பண்ணுங்க. இந்த தாஷாவுக்கு பெயிண்டிங்லாம் கலெக்ட் பண்ற பழக்கம் இருக்கா? யா சார், இது கொஞ்சம் பாருங்க. என்னது அது? தாஷாவோட பெயிண்டிங் ஸ்கூல் சர்டிஃபிகேட் சார். அதே மாதிரி எந்த சர்டிஃபிகேட்ஸில் பார்த்தாலும் சரி சார், டி கிரேட் தவிர பெஸ்ட்டான கிரேட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாஷாவால் பெஸ்ட்டாக பெயிண்டிங் பண்ண முடியாது. சார், சார், தாஷாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் சார். இந்த டேப்லெட்ஸ் கூட தாஷாவோடது தான். டாக்டர் ஷேகர், சைக்காட்ரிஸ்ட். தாஷாவுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருந்ததா? டாக்டர் ஷேகரை பார்த்துடலாம். டாக்டர், உங்களுடைய ஒரு பேஷண்ட் மிஸ் தாஷா, அவங்கள ஞாபகம் இருக்கா? தாஷாவா? ஞாபகம் இருக்க. ஆனால் என்ன விஷயம், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் டாக்டர் சார், ப்ராப்ளம் தான். ஓகே டாக்டர் சார், தாஷாவுக்கு என்ன நோய் இருந்தது? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர். ஒரு மனுஷனுக்குள்ளேயே ரெண்டு உருவம். கடந்த ஒரு வருஷமாக நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நடுவில் அவ கொஞ்சம் குணமாயிட்டு தான் இருந்தா. ஆனா என்ன டாக்டர்,
கடந்த 3 மாசமா என்னன்னு தெரியல அவ மெண்டலி டிஸ்டர்ப்ல இருந்தா. அவ இப்பெல்லாம் அடிக்கடி தன்னைத்தானே ஆலியான்னு நினைக்கிறா. என்ன, ஆலியாவா? ஆமா, தாஷாவோட கற்பனை உருவம். என்ன, அப்படின்னா ஆலியா பேர்ல எந்த பொண்ணுமே இல்லையா? இது தாஷாவுடைய கற்பனையா? ஆமா டாக்டர் சார், கடந்த 3 மாசமா தாஷாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா ஏன்? இதேதான் என்னோட க்வெஸ்டினும், எதுக்குன்னு தெரியல. ஏன்னா கடந்த 1 வருஷமா அவ எந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாளோ அதே டேப்லெட்டை தான் கடந்த 3 மாசமா எடுக்கிறா. ஒருவேளை டாக்டர் சார் நீங்க அவளுக்கு தப்பான மருந்து கொடுத்து தாஷாவுடைய நோயை பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? சார், என்னோட பேஷண்ட்டுக்கு நான் எதுக்காக தப்பான மருந்து கொடுக்கணும்? நான் ஒரு டாக்டர், கிரிமினல் கிடையாது. டாக்டர் சார், நீங்க கொடுத்த மருந்தால தான் தாஷாவுடைய நிலைமை மோசமா இருக்குன்னா உங்க நிலைமை மோசமாகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. அடா டாக்டர் சேகர், எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து, எப்படிப்பா இருக்க? ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஏசிபி நான் தப்பான மருந்து அந்த பொண்ணு கொடுத்தா நினைக்கிறாரு. எங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? ஆதாரம் தான் ஃப்ரெடே. இந்த டேப்லெட் தாஷாவுடைய வீட்டில் இருந்தது. இந்த டேப்லெட்ஸை டாக்டர் சேகர் தான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆனால் பாஸ், ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மருந்தை தான் கொடுப்பாங்க, அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இவர் பண்ணது தப்பே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன் சலோங்கே, ஆனால் இந்த கேப்சூல்ல ஏதோ ஒரு மருந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செக் பண்ணிப்பார். சரி, நான் செக் பண்ணுறேன். My God! நீங்க சொன்னது உண்மைதான். பாஸ், இந்த டேப்லெட்ஸால தாட்சாவோட நிலைமை ரொம்ப மோசமாகும். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதானா? இல்ல, இந்த பாட்டில இருந்து யாரு இந்த கேப்சூலை மாத்தி வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், நான் தான் இந்த மருந்தை அவளுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனா நான் இந்த டேப்லெட்ஸ மாத்தல. அப்படின்னா யார் இத பண்ணிருப்பாங்க? பாஸ், பாஸ் எனக்கு டாக்டர் சேகரை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும், பல வருஷமா தெரியும். இவரு கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கவே மாட்டாரு. இதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். ஓகே, எங்க பார் சொல்லுங்கே, நீ டாக்டருக்கு கேரண்டி கொடுக்கறதுனால நான் இவரை விடுறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். டாக்டர் சேகர் சார், எங்களோட இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பிளீஸ். ஓகே சார். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இந்த தாஷாக்குள்ள இன்னொரு கற்பனையான கேரக்டர் இருக்கு. இந்த தாஷாவை கவனமா கண்காணிக்கணும். எங்க போனாலும் அவளை கண்காணிக்கணும். ஏசிபி பிரதீமன், என்ன? தாஷா எங்க? இல்ல சார், எனக்கு தெரியாது. தெரியாதா? வாங்க வெளியில போய் கேட்கலாம். டாக்டர் சார், தாஷா எங்க? அவங்க திடீர்னு எங்கேயோ போயிட்டாங்க, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சடனா எங்க போயிருக்க முடியும்? உங்கள யாராவது அவளை பாத்தீங்களா? சார், நான் பார்த்தேன் சார். பிளாக் கலர் கார்ல அவங்க போனதை பார்த்தேன் சார். சரி, பார்க்கிங்ல அந்த காரோட நம்பரை வாங்கலாம். நதாஷா எந்த கார்ல போனாலும் அந்த கார் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல சார், ஹைவே போலீஸ் அண்ட் செக் போஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த தகவலும் வரல. கண்டிப்பா யாரோ தாஷாவுடைய நோயை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
சார், இது யாரா இருந்தாலும் சரி தாஷாவுக்கு கண்டிப்பா நெருக்கமானவங்கள தான் இருப்பாங்க. ஆ, எக்ஸாக்ட்லி சார். தாஷா ஒரு கார்ல உட்காந்து போனால அதோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த கார் அவ பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னது, அந்த கார் அவ பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? அப்படின்னா அந்த கார்ல தான் அந்த கொலகாரன் தாஷாவை கூட்டிட்டு போயிருக்கணும். சார், கொலகாரன் தப்பான மருந்தை கொடுத்து தாஷாவை வசியப்படுத்திருக்கான். அவன் சொன்னதை கேட்டு தான் தாஷா ஹாஸ்பிட்டல் விட்டு போயிருக்கிறா. ஆனா அவன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றான், இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இது அந்த சுதீஷா இருக்கலாம்ல. சுதீஷா? ஆ, சுதீஷ். அதான் அந்த ஆர்ட் டீச்சர், அந்த பெயிண்டர், தாஷாவுக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுத்தான்ல. சார், தாஷாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவானே, அவனா இருப்பானோ? அவனே தான். அவன் தாஷாவோட பக்கத்துல தானே இருந்தான். அவனுக்கு தாஷாவுக்கு இருக்கிற நோயை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. தாஷா அவளுடைய மனநோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சச்சின், ஒன்று பண்ணு, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விசாரி. ஓகே சார். ஹலோ, யா டாக்டர் சேகர், நான் சிஏடியிலேருந்து சச்சின் பேசுகிறேன். தாஷா உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாள்ல, அப்போ அவள் தனியாக வருவாளா இல்லை கூட யாராவது வருவாங்களா? அப்படியா? ஓகே, தேங்க்ஸ் சார். ஆ, தாஷா கூட எப்போவுமே சுதேஷ் தான் போயிருக்கான். சுதேஷ், சுதேஷ் தான். ஹலோ ஏசிபி பிரதீமன், தெரிஞ்சிருச்சா? கார் எங்க இருக்கு? தேங்க்யூ. தாஷாவுடைய கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சான். கார் ஜிபி கெஸ்ட் ஹவுஸ்ல நிக்கிதா? ஜிபி கெஸ்ட் ஹவுஸ். எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து என்னங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. எனக்கு என் டேப்லெட் வேணும். எனக்கு என் டேப்லெட் வேணும். என்னோட டேப்லெட், எனக்கு டேப்லெட் வேணும். இந்த டேப்லெட் தானே சாப்பிட்ற? ஆனா இன்னைக்கு உனக்கு டேப்லெட் கிடைக்காது. இன்னைக்கு நான் உன்னை ஷூட் பண்ண போறேன். என்ன சாகடிச்சிடாத, என்ன போக விடு ப்ளீஸ். என்ன விட்டு இல்லைன்னு நான் சிஐடிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். இதனாலதான் நான் உன்னை கொல்ல போறேன். ஏன்னா நீ சிஐடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். எங்க இருக்கான்? இந்த ரூம்ல சார். நீ எனக்கு தங்க முட்டை கொடுக்கற வாத்து தான். உன்னை சாகடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீ எனக்கு இப்ப ஆபத்தாயிட்ட. எனக்கு எப்பவுமே ஆபத்தோட வாழ்ற பழக்கம் இல்லை. அப்படின்னா ஜெயில இருக்கிறதுக்கும் பழக்கப்படுத்திக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் நீ அங்கதான் இருக்க. வேணா இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல நீங்க ஒரு அடி எடுத்தாலும் தாஷாவை சுட்டுடுவேன். தாஷாவை நாங்க நிச்சயம் காப்பாத்திடுவோம். நீ உன்னை பத்தி யோசி. என் ஆயுள் ரக ரொம்ப கெட்டியா இருக்கு. உங்க குழந்தைங்களால கூட என்ன பிடிக்க முடியாது. ஷூட் பண்ணவா? வேணாம், அவளை விட்டுட. பக்கத்துல வராதீங்க இன்ஸ்பெக்டர். அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். நீ பெரிய தப்பு பண்ற, இங்க இருந்து நீ போக முடியாது. அங்கே நில்லுங்க இன்ஸ்பெக்டர். என் கையை விடு, விடுன்னு சொல்றல, என்ன விடு. எங்க போனா? அங்க சார். சீக்கிரம் புடிங்க சார். சார், தாஷா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? எஸ் சார். சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. எங்கடா ஓடுற? கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, இல்லைன்னா நான் உங்களை அடிச்சிருவேன்.
மதுவை நீ எதுக்காக கொன்ன? ஏன்னா அவளுக்கு என்னோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு. எந்த ரகசியம்? தாஷாவோட மருந்து மாத்தின விஷயம். இதனால அவளோட நோய் குறையாம ரொம்ப அதிகமாச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லு. தாஷாவோட இன்னொரு உருவம் ஆலியா. அவளால எனக்கு லாபம் இருந்துச்சு. தாஷா ஆலியாவா மாறும் போது நல்லா பெயிண்டிங் வரைவா. அதை வித்து நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன். தாஷாவுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு எப்போ தெரிய வந்தது? ஒரு நாள் அவள் தலைவலிக்குதுன்னு சொன்னான். நான் அவளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் எனக்கு அவளுடைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி தெரிஞ்சுது. ஆனால் தாஷாக்கு உன் மேலே சந்தேகம் வரலையா? இல்லை, கொஞ்சம் கூட வரல. மதுவும் ஆலியாவும் அவ கூட இருக்கிறதாவே நான் ரொம்ப நம்ப வச்சிட்டேன். உன்னோட ஆயுள் ரேகை ரொம்ப நீளமாக இருக்குல்ல. உன்னோட இந்த நீண்ட ஆயுள் முழுக்க ஜெயில கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காம இருந்தா. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.